உங்கள் தின சேவல் ஆணவத்தில் சிவகுமார் குடும்பத்தினர் அவமானப்பட்ட சிவகார்த்திகேயன் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளுடைய தினசேவல் சேனலை பண்ணிக்கோங்க தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான படம் மிஸ்டர் லோக்கல் இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் நடிக்க பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுச்சு அப்படின்னும் ஆனால் பதினோரு கோடி மட்டும்தான் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தந்ததாகவும் மீதம் இருக்கக்கூடிய தொகை மற்றும் அதற்கான டிடிஎஸ் தொகையை வருமான வரித்துறையில் செலுத்த உத்தரவிடக் கோரி ஞானவேல் ராஜா மேலே வழக்கு தொடுத்திருக்காரு சிவகார்த்திகேயன் பல தயாரிப்பாளர்கள் பல நடிகர்களுக்கு சம்பள பாக்கி வச்சிருக்காங்க இது தமிழ் சினிமாவில் காலம் காலமாக நடந்துட்டு வர ஒண்ணு அந்த வகையில சிவகார்த்திகேயனுக்கு பல தயாரிப்பாளர்கள் சம்பள பாக்கி வச்சிருக்க கூடும் ஆனா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மேல மட்டும் அதுவும் மிஸ்டர் லோக்கல் படம் வெளியாகி மூணு வருஷங்களுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் வளர்க்க தொடர்ந்து இருக்கக்கூடியதை பத்தி விசாரிச்சதுல சிவகார்த்திகேயன் பட்ட அவமானம் தான் அப்படின்னு சொல்லப்படுது மிஸ்டர் லோக்கல் படத்தில் நடித்த சிவகார்த்திகேயனுக்கு நாலு கோடி சம்பளம் பாக்கி இருந்துச்சு படம் தோல்வியை தழுவியை தொடர்ந்து தயாரிப்பாளர் சூடல் அறிஞ்சு பணம் பாக்கியை கேட்டு தயாரிப்பாளருக்கு அழுத்தம் கொடுக்கல சிவகார்த்திகேயன் பொதுவாக நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பள தொகையில பத்து சதவீதம் டிடிஎஸ் தொகையை தயாரிப்பாளர்கள் பிடிச்சிக்கிட்டு தான் சம்பளத்தை கொடுப்பாங்க அப்படி பிடிச்சுக்கிட்ட டிடிஎஸ் தொகையை அந்த நடிகரோட பேரில் வருமான வரித்துறையில் தயாரிப்பாளர் செலுத்தணும் ஆனால் சிவகார்த்திகேயன் கிட்ட பிடிச்சிக்கிட்ட டிடிஎஸ் தொகையை தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா முறையாக சிவகார்த்திகேயன் பேரில் வருமான வரித்துறையில் செலுத்தல இதனால் வருமான வரித்துறை அலுவலகத்துலேருந்து நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு ஏற்கனவே வருமான வரித்துறையில் இருந்து நோட்டீஸ் அனுப்புவதற்கு முன்னாடியே பல தடவை சிவகார்த்திகேயன் தரப்புல இருந்தும் மிஸ்டர் லோக்கல் படத்துக்கான டிடிஎஸ் தொகையை செலுத்துமாறு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவை வலியுறுத்தி வந்துகிட்ருந்தாங்க ஆனால் ஞானவேல் ராஜா கண்டுக்கவே இல்லை இதுக்கப்புறமா வருமான வரி அலுவலகத்துலேருந்து நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறம் ஞானவேல் ராஜாவை தொடர்பு கொண்டு இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு சிவகார்த்திகேயன் தரப்பில் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஞானவேல் ராஜா தரப்பில் மிஸ்டர் லோக்கல் படத்தில் அடைஞ்ச நஷ்டம் பற்றி பேசியிருக்காங்க அதுக்கு படத்தில் லாபம் அதிகம் வந்தால் அந்த படத்தோட நடித்த நடிகர் நடிகைகளுக்கு லாபத்தில் ஒரு பகுதி பிரிச்சா தர்றீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் தரப்பில் இருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு ஞானவேல் ராஜா தரப்பில் இருந்து சிவகார்த்திகேயனை ரொம்பவே இழிவாக பேசி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் தரப்பில் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சாயத்தை நடிகர் சங்கம் இல்லைனா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொண்டு போக புகார் கொடுங்க அங்கே வச்சு பேசிக்குவோம் அப்படின்னு ஞானவேல் ராஜா திமிரா பேசினதுதான் சொல்லப்படுது நடிகர் சிவக்குமார் குடும்பத்தோட நெருங்கிய உறவினர் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அப்படின்னும் இப்போ நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்துல சிவகுமார் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகாரமிக்கவங்களா செயல்பட்டு வரதுனால தனக்கு சாதகமா ரெண்டு சங்கத்தில இருந்தும் செயல்படணும் அப்படின்னு திமிரா பேசினதா சொல்லப்படுது ஆனா நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் தெரிவிச்சா தனக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னும் அது மட்டும் இல்லாம தன்னை அவமானப்படுத்தியவருக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சு நீதிமன்றத்தில் ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்காரு சிவா கார்த்திகேயன் இந்த வழக்கு சட்டப்படி சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிறதுனால தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது அதே மாதிரி சினிமா துறையில சிவகுமார் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆணவத்தோடு ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறதா ஏற்கனவே ஒரு நடிகை குற்றம் சாட்டியதும் குறிப்பிடத்தக்கது